ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். டே டு டே லைஃப்ல சாதா டபுள் டேப் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல 10 டிப்ஸா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸ் மூலமா எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உபயோகமா ஃபீல் பண்ணா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டிப், யூஸ்வலா எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஒர்க்குக்கு போகும்போதோ இல்லை எங்கேயாவது வந்து எதையாவது வேலை பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு நம்மளுடைய டிரெஸ் சம்டைம்ஸ் தையல் விட்டு கிழிஞ்சிரும் இல்லையா. அந்த டைம்ல அதை மறைக்கவும் முடியாம எப்படி மறைக்கிறதுனும் தெரியாம நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் இப்போ பார்க்க போறோம். நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த பேண்ட் எடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தையல் விட்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டபுள் டேப்பை வந்து யூஸ்வலா என்ன பண்றீங்கன்னா, டபுளா இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க, சரியா. ஸோ வச்சுட்டு நீங்க மறுபடியும் ஒட்டிடலாம், அட்லாஸ்ட் இட் இஸ் டபுள் டேப், ஸோ ஒட்டிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அவசர டைம்ல என்ன பண்றீங்கன்னா, டக்குன்னு அந்த டபுள் டேப் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து பிச்சிருங்க. நீங்க கையால கூட பிக்கலாம், ரொம்ப ஈஸியா வந்துடும். ஸோ பிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஒரு கார்னர்ல இந்த மாதிரி நீங்க இதை ஒட்டிடுங்க. ஸோ அதோட கவுண்டர் பார்ட் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதை அதோட ஒட்டிடுங்க. ஏன்னா அது டபுள் டேப், ரெண்டு பக்கமும் ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் வெளியில் இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த சுச்சுவேஷன் எங்கன்னா, நம்ம சாரியோட ஃபால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி வந்து இருக்கும் இல்லையா, அங்கே கிழியறது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பார்டர் தனியாக அப்படியே நிற்கும் கீழே. இல்லைனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, வந்து நம்ம பிளவுஸுக்கு இந்த கைப்பக்கம் தோள்பட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான ஒன்று என்ன பார்த்தோன்னா, நம்ம போடுற டாப்ஸ் இருக்கு இல்லையா, டாப்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தையல் விட்டுறோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தையல் விடுறது வந்து ரொம்பவே இப்போ அதிகமாக வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஸோ டக்குன்னு நம்மளால் டைலர்கிட்ட கொடுத்து தையலும் போட முடியாது, வீட்டில் இருந்தால் ஊசியை வச்சா நம்ம தச்சிடலாம். வெளில இருக்கும்போது என்ன பண்ண முடியும், பின் போட்டாலும் அது என்னமோ வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் மாதிரி நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி டபுள் டேப்பை நான் முதல்ல சொன்ன மாதிரியே இதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு பக்கமும் நீங்கள் ஒட்டிடலாம். ஸோ ஒட்டும் போது இதோட அந்த ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து இது வந்துடாது, இந்த அதில் இருக்க ஸ்டிக்கர் வந்து போயிடாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் முழுக்க இந்த மாதிரி நீங்கள் ஒட்டலாம், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான டிப், இன்கேஸ் உங்களுடைய துணி இனிமே கிழிஞ்சாலும் நீங்கள் டபுள் டேப் இருந்தால் ஃபீல் பண்ணவே வேண்டாம். டிப் நம்பர் 2, திடீர்னு நடந்துகிட்டே இருக்கும் போது நம்ம செருப்பு என்ன ஆகிடும்னா பிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பின் யூஸ் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு சில பேர் தேய்ச்சி நடந்துகிட்டே வந்து போவாங்க, சில பேர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஞ்ச செருப்பு இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டபுள் டேப்பை வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் அந்த செருப்பு எங்கே பிஞ்சிருக்கோ அங்கே இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற அந்த ராப்பர், ஸ்டிக்கர் ராப்பர் இருக்கு இல்லையா, அதையும் பிச்சுட்டு நீங்கள் இப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ உங்களுடைய காலோட ப்ரெஷரையும் இது மேலே கொடுப்பீங்கல்ல நடக்கும் போது, அப்படி கொடுக்கும் போது இன்னும் வந்து இது நல்லா வந்து உங்களுக்கு பாண்டிங் கொடுக்கும். ஸோ அதனால் பாருங்கள், ஈஸியாக இது வரவே வராது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு, அன்லெஸ் ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செருப்பு கடையில் தக்கிற நேரம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நடக்கலாம். ஸோ வழியில் போயிட்டே இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி செருப்பு பெஞ்சிடுச்சுன்னா ஹேண்ட்பேக்கில் இருக்கிற டபுள் டேப் எடுங்க, இந்த மாதிரி ஈஸியாக ஒட்டிடுங்க. ஸோ இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம செருப்பு வாங்கினோன்னா மல்டி கலருக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங் மேட்சிங்காக. அது எப்படின்னு பார்க்கலாமா, இந்த மாதிரி டபுள் டேப்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செருப்போட இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஸோ மேல இருக்கிற ஸ்டிக்கரை மட்டும் எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உள்ளன் த்ரெட்ல வந்து ஏற்கனவே நம்மளுடைய ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் வீடியோல நிறைய நம்ம பார்த்துருப்போம் உள்ளன் த்ரெட்ல எப்படி ஃபிளார் பண்றது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண டபுள் கலர் ஃபிளார், இன்கேஸ் நீங்க வந்து இப்போ எல்லோ அண்ட் பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகான ஃப்ளாரை உங்களுடைய ஸ்லிப்பர்ஸில் அந்த மாதிரி செருப்பில் நீங்கள் வந்து ஒட்டிடலாம். நீங்கள் டெய்லி இதே மாதிரி டபுள் டேப் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்கேஸ் செருப்பு பிஞ்சிடுச்சுனாலும் அழகாக இந்த டபுள் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபேஷனபிள் ஃப்ரீக், மேட்சிங் மேட்சிங்காக நான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அழகாக இந்த மாதிரி செருப்பில் டிஃப்ரெண்ட் உள்ளன் த்ரெட் வச்சியும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, யூஸ்வலாக வீட்டில் நம்ம வந்து எழுதுறதுக்கு டைரி அண்ட் பென் வச்சுருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம பென்னு தேடு தேடுன்னு தேடுவோம், கிடைக்கவே கிடைக்காது. என்னதான் பென் ஸ்டாண்டே இருந்தாலும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில்
பென் கூட இருக்காது. இந்த டைரியோட இந்த பக்கம் இருக்கு இல்லையா க்ளோஸ்டு சைடு, இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி இந்த டபுள் டேப்பை ஒட்டிடுங்க, இந்த பென் எடுத்து இதுல ஒட்டிடுங்க. சோ இப்படி பண்றதால உங்களுக்கு எந்த நேரத்துல வந்து பென் தேவைப்படுதோ அந்த நேரம் அழகா வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சோ இது உங்களுக்கு எந்த டைம்ல யூஸ் ஆகும்னா வெளில டிராவலிங் டைம் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது திடீர்னு ஏதாவது வந்து வேணும் அப்படின்னா நமக்கு பென் கிடைக்காது, அந்த டைம்ல இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4. யூஸ்வலாக நம்ம லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகும் பொழுது இந்த ஊறுகாய் இல்லை பொரியலால் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க எண்ணெய் அப்படியே கசிஞ்சு நம்மளுடைய லஞ்ச் பேகை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ நம்ம கண்டிப்பாக சாயந்தரம் வந்து நம்மளுடைய லஞ்ச் பேகை வாஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும். அதை எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கு மேலே இந்த குட்டி டிஃபன் பாக்ஸ் ஊறுகாய் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பாருங்கள் உங்களுக்கு டெஸ்டிங்காக இப்போ இதை ஷேக் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஊறுகாய் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளியில் ஆயில் லீக்கே ஆகாது, இன்கேஸ் பொரியலாகவும் இருந்தாலும் உங்களுக்கு லீக்கே ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தோன்னா தான் என்ன ஆகும்னா இது அப்படியே வந்து கீழே விழுந்துடும், லஞ்ச் பேக்குள்ளேயே இது கீழே விழுந்துடும், விழுந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் அதெல்லாம் தரும். சி, ஸோ இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து, சரி என்னோடய பாக்ஸ் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல்லாம் கிடையாது, இந்த மாதிரி வந்து வெர்டிக்கலாக இருக்காது, எனக்கு வந்து சைடில் வைக்கிற மாதிரி இருக்கும் என் பாக்ஸு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே டிஃபன் பாக்ஸோட சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் டேப் இதே மாதிரி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து இந்த பாக்ஸ் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து அதிகமாக ஷேக் ஆகாது, ஆகாததுனால அது உள்ளே இருக்கிற பொருள் அப்படியே இருக்கும், உங்களோட பேகும் வந்து டேமேஜ் ஆகாது. யூஸ்வலாக பிளாஸ்டிக் கவர் நம்ம ரேப் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்லேயும் எண்ணெய் ஆகி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிறத நம்ம இந்த டிப்ஸ் மூலமாக தவிர்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5. யூஸ்வலாக நம்ம வீட்டில் பார்த்தோம்னா நம்ம பல்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருவோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் பவுடர், இந்த மாதிரி 1 kg, 2 kg அந்த மாதிரி பேக் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி சுருட்டி வைப்போம். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பயனுள்ள ஒரு டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த மாதிரி மடிங்க, அதில் டபுள் டேப்பை இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி அதை மடக்கிடுங்க. ஸோ மடக்கிறதுனால இது உங்களுக்கு வெளியே கொட்டாமல் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ இதை பிரிச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரியே நீங்கள் லாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த டிப் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வாஷிங் பவுடர்ஸ் இல்லாமல் சில பொருள்லாம் பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் காஃபி பவுடர்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டாலே ஒரு மாதிரி கட்டி போயிடும் இல்லையா, அதுக்காக நம்ம ஏர் கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி டபுள் டேப் யூஸ் பண்ணி காஃபி பவுடர், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எதுக்கு வேணாலும் வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏர் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 6. பூட்டு சாவி. ஒரு பழமொழி சொல்வாங்க, கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு. திடீர்னு வீடை பூட்டணும் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கும் போது ஒன்று பூட்டு கிடைக்கும் இல்லை சாவி கிடைக்கும், ரெண்டும் ஒன்றா கிடைக்கவே கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து கீ ஹோல்டர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி மிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நடக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டபுள் டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பூட்டோட அந்த டாப்பில் ஒட்டிடலாம். சாவியோட ஃப்ளாட் சர்ஃபேஸை இந்த மாதிரி நீங்கள் இது மேலே ஒட்டி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பூட்டும் சாவியும் தேவை அப்படின்னாலும் இது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய பேர் வந்து இந்த பூட்டு சாவி திறந்துட்டோன்னே அப்படியே வச்சுருவாங்க, ஸோ அதனால் அந்த லாக்கில் அப்படியே இருக்கும். நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டோம், அப்படி பண்ணாமல் இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வச்சிடலாம். இன்கேஸ் வந்து பூட்டு சாவி இல்லாமல் நம்ம நார்மலாக ஜென்ரல் டோர்ஸ் இருக்கும் இல்லையா, டோர்லேயே வந்து லாக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கதவுக்கு பேக் சைடு, அதாவது நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா கதவோட பேக் சைடில் கூட இந்த மாதிரி டபுள் டேப்பை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வெளில கிளம்பும் போது அங்கேருந்து சாவி எடுத்துகிட்டு நீங்கள் பூட்டிட்டு போயிடலாம். டிப்ஸ் நம்பர் 7. நம்ம ஆசாசையாக காதோடு ஒட்டி போடுற மாதிரி கம்மெல்லாம் வந்து வாங்கியிருப்போம், ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அந்த பின்னாடி இருக்கிற ஸ்டெம் இருக்கு இல்லையா அது வந்து ப்ரோக் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது, யூஸ்வலாக ஆஃபீஸ் டைமில் இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் திருகாணி கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இல்லாமல் போயிடும், அந்த டைமுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக் சைட் ஆஃப் த இயரிங் உடஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் போயிடுச்சுன்னா நீங்கள் டபுள் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் டேப் எடுத்துட்டு இந்த கம்பலில் இப்படி ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இயரிங் எடுத்தாச்சு, எடுத்துட்டு இது பின்னாடி இந்த ஸ்டிக்கரும் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே காதில் வந்து ஒட்ட போகிறோம். See?
ஒட்டினா உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே ஸ்டிக் ஆயிடும். இந்த மாதிரி அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸை கூட ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணலாம். இதே மாதிரி தான் திருகாணியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திருகாணிக்கு பதிலாக இந்த டபுள் டேப்புக்கு சென்டர்ல நீங்க ஓட்ட போட்டுட்டு அதையும் வந்து பேக் சைட்ல இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா திருகாணி ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெக்லஸ் வந்து நம்ம கழுத்துல போடுறதுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வளைஞ்சு வளைஞ்சு போயிடும். ஸோ அந்த டாலர் வந்து நேராகவே இருக்காது. ஸோ அந்த டாலர் நம்மளோட சாரியில நேராக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி டபுள் டேப்பை நீங்க அந்த டாலர் பின்னாடி ஒட்டிடுங்க. டபுள் டேப் இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த சாரியோட இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இப்படி அப்படி நகர்றது வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கழுத்துல கூட பார்த்தோம்னா அந்த நெத்திச்சுட்டி மாதிரி இப்போ ஹூப் மாடல்ல வருது. ஸோ குட்டீஸ்க்கு அந்த மாதிரி போட்டு விடும் போது திடீர்னு என்ன ஆகணும், அது திரும்பிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதையும் நம்ம வந்து இதே மாதிரி டபுள் டேப்பை பின்னாடி ஒட்டி நெத்தியில ஒட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க டேப்ஸ்க்குலாம் அலர்ஜிக்காக இருந்தீங்கன்னா கைண்ட்லி அவாய்ட் திஸ். டிப்ஸ் நம்பர் 8. வீட்டில் யூஸ்வலாக நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம எய்தர் ஆயில் இல்லைனா வந்து ஊர்காலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதை நம்ம எடுக்கும் போது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிரும். அப்படி உடையறதுனால பொருளுக்கு பொருளும் வேஸ்ட் ஆகும், நமக்கும் கிளீனிங்க்கும் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த டபுள் டேப் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டபுள் டேப்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஊர்கா பாட்டில் இல்லை ஆயில் பாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டிலில் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுங்க. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த சென்டரில் இப்படி ஒட்டிடுங்க. ஸோ ஒன்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபோம் ஷீட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஃபோம் ஷீட் கடையில் 10 ரூபாய்க்கு ஒரு ஷீட் கிடைக்கும். இந்த மாதிரி ஷீட் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா வீட்டில் வந்து வேஸ்ட்டான துணி இருக்கும் இல்லையா, பழைய துணிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி துணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, இதை சென்டரில் இந்த மாதிரி வச்சு இதே மாதிரி சுற்றிடுங்க. சி, இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றினதுக்கப்புறம் நல்லா இது ஒட்டிடும் ரெண்டு பக்கமும் டபுள் டேப்லையா, அதனால ஈவனாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. சரியா, இந்த மாதிரி ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபோம் ஷீட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஸோ பாட்டில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோம் ஷீட்டை வந்து லென்த் இன்னும் ஜாஸ்தியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆயிலி சப்ஸ்டன்சஸ் இருக்கிற இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலை ஈஸியாக தேவையான டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்லிப்பும் ஆகாது. இன்கேஸ் ஆயிலும் வந்து கொட்டுச்சுனா கூட இந்த ஃபோம் ஷீட் வந்து லைட்டாக அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்லிப்பரி மாதிரி இருக்காது, கண்டிப்பாக வந்து ஒரு கிரிப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இனிமே வீட்டில் கிளாஸ் பாட்டில் உடையவே உடையாது. டிப்ஸ் நம்பர் 9. யூஸ்வலாக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போதோ இல்லை வெளியே கிளம்பும் போதோ இந்த ஸ்லைட் பின், சேஃப்டி பின் இதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்து வைக்கிறதுனே தெரியாது. கண்ணா பின்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செதற வச்சுடுவோம். பாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் டேப் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஸ்லைடு பின்னோட அந்த டாப் ஹெட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிடுங்க. சி, இந்த மாதிரி நம்ம ஒட்டணும். ஸோ ஆர்டராக இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டே வாங்க. இப்படி கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்லைடு பின்னையும் நம்ம ஒட்டினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். சி, இந்த மாதிரி தெரியுதா, நம்ம ரோல் பண்ணுறோம். டபுள் டேப் அப்படின்றதுனால ரெண்டு பக்கம் ஸ்டிக்கர் இருக்கிறதுனால இது ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை ஓட்டிடுங்க. நம்ம பிச்சோம் இல்லையா இந்த டபுள் டேப்போட அந்த மேலே இருக்கிற ரேப்பர், அதை திருப்பியும் இது மேலே இந்த மாதிரி சுற்றிடுங்க. ஸோ இது உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டிட்டிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அழகாக இந்த மாதிரி ஸ்லைட் பின்ஸை நீங்கள் வச்சிடலாம். ஸோ எப்போ தேவைப்படுதோ நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். சி, இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி சிந்தாமல் செதறாமல் இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பர்ஸில் கூட வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் கூட வச்சிடலாம். ஸோ தட் உங்கள் பேக் முழுக்க இதெல்லாம் செதறி இருக்காது, நமக்கு இந்த ப்ராப்ளமே இனிமேல்ட்டு இருக்காது. ஸோ எப்போ தேவைப்படுதோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்லைடு பின்னை அதுலேருந்து நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இதில் ஸ்டிக்கர் இருக்கிறதுனால ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டவும் வச்சிடலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்லைடு பின் வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, இந்த டபுள் டேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 10. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப முக்கியமான டிப் இது, உடஞ்ச வளையல்.
வீட்டில் வளையல் உடஞ்சிருச்சு, இல்லை கண்ணாடி ஏதாவது உடஞ்சிருச்சு, கிளாஸ் பாட்டில்ஸ் ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சின்ன சின்ன பார்ட்டிக்கல் அப்படியே நம்ம ஃப்ளோரில் இருக்கும், இல்லைனா டெஸ்கில் இருக்கும். அது எப்படி க்ளீன் பண்ணுறது? கை வச்சா கை குத்திடும் இல்லையா? சி, இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் சப்பாத்தி உருட்டி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சப்பாத்தி ரோலரை வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் டேப்பை வந்து சுற்றி ஒட்ட போகிறோம். நீங்கள் சுற்றியும் ஒட்டலாம், இல்லைனா வந்து ஒரு ஹாஃப் கர்வ் மாதிரி போர்ஷனுக்கு மட்டும் ஒட்டிக்கலாம். செமி கர்வ் இருக்கு இல்லையா, செமி கர்வ் மாதிரி கூட இந்த மாதிரி ஒட்டிடலாம், இல்லைனா ஃபுல்லாகவும் நீங்கள் ஒட்டலாம். கிளாஸ் பீசஸ் செதறி இருக்கிறத பொறுத்து நம்ம ஒட்டுற டேப்பை வந்து அதிகமாக்கிக்கலாம். ஸோ இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நான் ரெண்டே ரெண்டு டேப் மட்டும் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே இருக்கு இல்லையா ரேப்பர், அதையும் வந்து நம்ம பிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மேலே இருக்கிற ரேப்பர் எடுத்ததுக்கு அப்புறமா, உங்கள் கைப்படாமல் ஃப்ளோரில் நம்ம சப்பாத்தி எப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி டபுள் டேப்பை வச்சு நீங்கள் உருட்டலாம். சி, இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து கைப்படாமல் இந்த மாதிரி கிளாஸ் பார்ட்டிகல்ஸ், வளையல் துண்டுகள் ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், நான் கை வச்சு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, எந்த பார்ட்டிகளும் இங்கே இல்லை. இதே மாதிரி தான் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா, கிளிட்டர் ஒர்க்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஜிக்னா ஒர்க், இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும் போது என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலுமே அந்த கிளிட்டர்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி ஜாஸ்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து பெருக்கிருப்பீங்க, உங்கள் கையில் ஒட்டியிருக்கோம், தரையில் ஒட்டியிருக்கோம், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னா, இதே மாதிரி டபுள் டேப்பை வச்சு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போதே அது எவ்வளோ வந்து போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அதிகமாக வந்து பொருள் இருக்கு இல்லையா நம்ம எடுக்கிறதுக்கு, ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டபுள் டேப்பை என்டையர் இந்த சப்பாத்தி ரோல் முழுக்க வந்து நீங்கள் ஒட்டிடலாம். ஒன்ஸ் நீங்கள் சும்மா ஒரே ஒரு ரோல் பண்ணிங்கனாலே என்டையர் இருக்கிற எல்லா ஜிக்னாவும் இதில் ஒட்டிடும். ஸோ ஈஸியாக இதை நம்ம இந்த மாதிரி ரிமூவும் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக கைப்படாமல் இந்த மாதிரி நம்ம ரிமூவும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, வாட்டர் பாட்டிலில் கூட இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் டபுள் டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். சி, தெரியுதா உங்களுக்கு, ஒரு பீஸ் விடாமல் எல்லாம் இந்த டபுள் டேப்பில் இப்போ ஒட்டிடுச்சு. டபுள் டேப் எவ்வளோ யூஸாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த 10 டிப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான 10 டிப்பையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை டாடா அண்ட் பை பை.